மௌன லட்சுமி இன்னைக்கு நாம கிராமத்து கைமன் நிகழ்ச்சியில நாம புளியாந்துளிர் வச்சு புளியாந்துளிர் மாங்காய் கத்திரிக்காய் பருப்பு போட்டு ஒரு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கடையல் வந்து மே மாச சீசன்ல தான் நம்ம மே ஜூன்ல தான் வந்து புளியாந்துளிர்லாம் கிடைக்கும் ஏன்னா வந்து இலையெல்லாம் உதிர்த்து புது இலை வரும் இல்லீங்களா அந்த துளிர் கீரையை தான் வந்து நாம எடுத்து ஒரு கடையல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கிராமங்கள் எல்லாம் பார்த்தனா அந்த புளியாந்துளிர் வந்து அடிக்கடி நிறைய கடைஞ்சு சாப்பிடுவாங்க இந்த துளிர் சீசன்ல நிறைய வாட்டி அந்த 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 குழம்பு நாம கிராமத்துல செஞ்சு பார்த்து நாங்க சாப்பிட்டுறோம் இந்த முறை வந்து எனக்கு இங்க கிடைச்சது சிட்டில இந்த முறை எனக்கு கிடைச்சதுன்றதுக்காக இந்த குழம்பு நான் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கு எப்படி பண்ணனும் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்ட போறேன் இது சாப்பிரிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கும் கிடைச்சதுன்னா இந்த புளியாந்துளிர் நீங்களும் கடைஞ்சி டேஸ்ட் பண்ணி பாருங்க நான் வந்து அது வந்து களியோட சேர்த்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு களியும் செஞ்சு நான் வந்து களியோட அந்த குழம்ப காம்பினேஷனோட சாப்பிடலாம்னு செய்து காட்ட போறேன் உங்களுக்கு வாங்க இப்ப அந்த கடையல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அந்த கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த புளியாந்துளிர் கத்திரிக்காய் மாங்காய் கடையலுக்கு இப்போ வந்து நாம் வந்து முதல்ல வந்து கடாய் வச்சு எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதில் வந்து நாம் ஒரு கப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆழாக்கில் வந்து அரைழாக்கு வரும் நம்மளுக்கு அந்த தோரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அதில் தோரம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அந்த தோரம் பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம் அதிலே வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது அப்படியும் போட்டு செய்யலாம் நம்ம வறுத்து போட்டு அதை கடையும் பொழுது இன்னும் அதனோட டேஸ்ட் வந்து பருப்பு வந்து வறுத்து எண்ணெயில் வறுத்து போடும்பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கடையிலோட டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு 9 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து வருஷத்தில் வந்து ஒரு முறை தான் நம்மளால் சாப்பிட முடியும் ஏன்னா புளியாந்துளிர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைச்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து நிறைய இந்த வந்து புளியாந்துளிர் சீசனில் நிறைய வந்து இந்த மாதிரி கடையில் செஞ்சு சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கீரை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை புளியாந்துளிர்லாம் எனக்கு கிடைச்சது அதனால் நான் செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் வந்து கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பு செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை வந்து நாம் ஒரு குக்கரில் மாட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் குக்கரில் மாட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் குக்கரில் மாற்றி எடுத்துக்கிட்டோம் இதுலேயே வந்து நாம் எடுத்து வச்சுருக்க
ஒரு சின்ன மாங்காய் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியாந்துளிர் வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அது துளிர்கீரை தான் போடணும். புளியாந்துளிரில் பார்த்தீங்கன்னா முத்துணக்கீரை போடக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி துளிராக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கீரை தான் நம்ம இதில் போடணும். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியாந்துளிரையும் நான் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி அலசி வச்சுருக்கிறேன். அது கூடவே வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா விசில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைஞ்சி குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 விசில் நல்லா வந்துருச்சு. இப்போ வெயிட்டும் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெயிட் எடுத்துகிட்டு பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க பருப்பு. நம்ம அதில் போட்டிருக்கோம் அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் உப்பு இதில் ஆட் பண்ணல. உப்பு போட்டு நல்லா சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து அந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அந்த கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். கருவேப்பிலை சிறு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி இருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தாளிக்கும் பொழுது வடகம் மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வரும் குழம்புல. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து நாம் அந்த குழம்ப சாப்பிடும் பொழுது இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். வந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டு அந்த குழம்புல ஊற்றும் பொழுது நல்ல ஃப்ளேவர் வரும் குழம்புக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நாம் கடைஞ்சி வச்சுருக்க அந்த குழம்புல இந்த தாளிப்பை ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் குழம்ப. அதில் வந்து நாம் வறுத்து வச்சுருக்க அந்த தாளிப்பை ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட கத்திரிக்காய் மாங்காய் புளியாந்துளிர் கடையல். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட புளியாந்துளிர் மாங்காய் கத்திரிக்காய் கடையல். இது வந்து களியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் களி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சுட சுட செஞ்சு இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு புளியாந்துளிர் கிடைச்சிதுன்னாக்கா இந்த துளிரில் கடையல் குழம்பு செஞ்சு நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.